ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் காட்டுயானம் அரிசி பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காட்டுயானத்தில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்களையும் அழிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அரிசியை நம்ம ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கும் போது கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு டைஜஷன் தொந்தரவும் இருக்காது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வராமல் இருக்கும். டைப் 2 டயபெட்டிக் இருக்கிறவங்க ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கும் போது உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த அரிசி எடுத்துக்கலாம். இதில் அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதய சம்பந்தமான நோய்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க இப்போ வந்து ஆப்பத்துக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காட்டியான அரிசி நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு பச்சரிசி, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி வந்து எவ்வளோக்குள்ளே நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அரிசி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஊறுறதுக்கான டைம் அதிகமாக எடுத்துக்கும். இந்த பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு நான் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நான் டிஃபனுக்கு மாவு அரைச்சதுனால கிரைண்டர்லேயே அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் இதை மிக்சியில் வேணாலுமே அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைஞ்சிட்டு இருக்கும்போது இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாதம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் ஊற வச்சு இதோடு சேர்த்துடுங்க. இப்போ இது நல்லா அரைஞ்சி வரட்டும். நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைச்சி ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிப்போம் இல்லையா. இப்போ நம்ம அரைக்கிற இந்த மாவை அதிகபட்சம் 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது நம்ம சாதம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. அது இல்லாமல் இந்த சிறுதானியமாகட்டும் இந்த பாரம்பரிய மாதிரி அரிசிகளுக்கு அதுக்கே ஒரே ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதிக அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மாவு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம புளிக்க வச்சுக்கலாம். நான் உப்பு சேர்த்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது புளிக்கிறதுக்கு 6-7 மணி நேரம் தேவைப்படும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் மாறும். இந்த பாருங்கள், நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு, பட் அந்தளவுக்கு ரைஸ் ஆகி வரல. இங்கே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா புளிச்சிருக்கு பட் பொங்கி வரல, அவ்வளோதான். பாருங்கள், மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆப்ப மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் தேங்காய் பால் வேணாலுமே சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆப்பக்கடாய் நல்லா சூடாக இருக்குது, நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் இப்படி கடாயை அப்படி சுழட்டி விடுங்க. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல கொண்டு வந்து முடிச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல் நிறைய விதவிதமான சிறுதானிய ரெசிபிஸ் இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்முடைய ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்படி ஓரங்கள் அழகாக அப்படி கோல்டன் லேஸ் மாதிரியும் சென்டரில் நல்லா சாஃப்டாக நம்மளுடைய ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான கிரேவியோட பரிமாறுங்க, அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆரோக்கியமான ஆப்பம் ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.